கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவில் இருந்து 5 கொள்ளை நோய்கள் மக்களிடம் பரவி உலகை அச்சுறுத்தியுள்ளன. ஒரு கட்டத்தில் இது நிறுத்தப்பட்டாக வேண்டும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரைன் காட்டமாக தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கும் சீனா தான் காரணம். இதனால் உலகம் முழுவதும் 2,50,000 பேர் இறந்துள்ளனர். பாதிப்பு எண்ணிக்கை 40,00,000 கடந்துவிட்டது என்றார் ராபர்ட் ஓப்ரைன். உலகம் நெடுங்கிலும் மக்கள் எழுச்சி பெற்று சீனாவிடம் சீனாவில் இருந்து கிளம்பும் கொள்ளை நோய்கள் இனியும் பொறுக்க மாட்டோம் என்று கூறும் நேரம் வந்துவிட்டது. இது பரிசோதனை கூடங்களில் இருந்து பரவி இருந்தாலும், விலங்கு சந்தையில் இருந்து பரவி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இது நல்லதல்ல. கொரோனா வைரஸ் வுகான் மாகாணத்தில் இருந்துதான் பரவியது. எங்களிடம் இதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் வெட் மார்க்கெட்டாக இருந்தாலும், சீனாவாக இருக்கும் பட்சத்தில் லேபில் இருந்து பரவி இருந்தாலும், இரண்டுமே நல்ல பதில்கள் அல்ல. கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவில் இருந்து 5 கொள்ளை நோய்கள் பரவியுள்ளன. சீன மக்கள் குடியரசின் இந்த பயங்கர பொது சுகாதார நிலையை உலகம் எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? அதாவது நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஒரு கட்டத்தில் இதை நிறுத்தியாக வேண்டும். சீன மக்களுக்கு உதவ எங்கள் மருத்துவ வல்லுநர்களை அனுப்ப உத்தேசித்தோம். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். வைரஸ் எங்கிருந்து தொடங்கியது என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம். இது நிச்சயம் மிகப்பெரிய கவலைதான். ஆனால் எப்போது கண்டுபிடிக்கப்படும் என்பதற்கான கால அளவை நான் அளிக்க முடியாது. சீனா தங்களது பொது சுகாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். சீனாவிலிருந்து தோன்றும் இதே போன்ற இன்னொரு வைரஸ் பெருந்தொற்று கொள்ளை நோயை உலகம் தாங்காது. உலகத்திற்கு நடக்கும் மிகப்பெரிய பயங்கரம் இது. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலக பொருளாதாரம் முடங்கியுள்ளது. இது முதல் முறை அல்ல, 20 ஆண்டுகளில் 5வது முறையாகும். இதனை நிறுத்தியாக வேண்டும். சீனாவுக்கு உதவி தேவைப்படுகிறது. உலக நாடுகளிடம் இருந்து சீனாவுக்கு உதவி தேவைப்படுகிறது. மீண்டும் இப்படி ஒன்று நிகழாமல் தடுக்க சீனா தன்னை தயார்படுத்திக் கொள்ள உதவ வேண்டும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரைன் தெரிவித்தார். அமெரிக்காவில் கொரோனா பலி எண்ணிக்கை 80,000 கடந்தது. மொத்தம் 14,00,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.